எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீட்டின் சங்கமம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன பருப்பு வடை சுடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இது பருப்பு வடை கிடையாதுங்க, நம்ம டபுள் பீன்ஸில் இது வடை சுட்டிருக்கேன் நான். இப்போ நமக்கு சீசனாக இருக்கு இல்லைங்களா, மொச்சை பட்டாணி டபுள் பீன்ஸ்லாம். அதில் நான் வந்து இந்த மாதிரி வடை சுட்டு பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு, அது உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி அவரக்காய் மாதிரி தாங்க இருக்கும். எனக்கு இது மாதிரி உரிக்காமல் இருந்ததே கிடச்சிது. உங்களுக்கு உரிச்சதே கிடச்சிதுனா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே நான் வாங்கிக்கிட்டேன். நல்லா இருந்தது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா இந்த காம்பை மட்டும் கிள்ளி போட்டுட்டு அப்படியே நல்லா ரெண்டாக பிளந்தோம்னா ஈஸியாக வந்துடும். சும்மா ஃப்ரீ டைமில் ஈவினிங்கில் இந்த மாதிரி நம்ம வாங்கி ஆஞ்சி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் நம்ம இதை அழகாக வடை சுடலாம். இல்லை மதியானம் சாப்பாட்டுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம இதை வடையாக சுட்டு சாப்பிட்லாம். நம்ம நார்மலாக பிரிஞ்சு சாதத்தில் இல்லைன்னா வந்து குருமாவில் இப்படி தான் போட்டு வழக்கம் டபுள் பீன்ஸு. இந்த தடவை நான் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. நான் ஒரு அரை கிலோ வாங்கியிருந்தேங்க. அது உரிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு 300 கிராம் அந்த அளவுக்கு தான் வரும். இதை ஊற வைக்க வேணாம், வேக வைக்க வேண்டாங்க, அப்படியே சும்மா ஒரு அடை சலசிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு வடை சுட்டாலுமே நம்ம அது ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சு தான் நம்ம அரைப்போம். ஆனால் இதில் அந்த மாதிரி வேலை கூட கிடையாது, நம்ம அப்படியே இதை மிக்சியில் டைரெக்டாக போட்டுடலாம். வேகவும் வைக்க வேணாம், ஊறவும் வைக்க வேணாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கடலைப்பருப்பு வடைக்கு எப்படி பருப்பருன்னு அரைச்சிக்குவோமோ அதே மாதிரி பருப்பருன்னு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் தாங்க அரைச்சிருக்கேன். அந்த டபுள் பீன்ஸில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே தான் இது அரைஞ்சிருக்கு. மொத்தமே ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலைங்க. நம்ம ஆஞ்சி வச்சுருக்க டபுள் பீன்ஸ் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேங்க. அப்புறமா நம்ம மசாலா வடைக்கு போடுற மாதிரியே வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துட்றேன். வெங்காயம் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். கருவேப்பிலையை கூட நான் 1-2 பிச்சு தான் போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழை நல்லா தாராளமாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். கூடவே காரத்துக்கு நல்ல பச்சை மிளகாய், நல்ல இந்த காரசாரமாக தான் ரொம்ப நல்லாயிருக்குமேன்னு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் அப்படி போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கூட பச்சை மிளகாய் அரைச்சியும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறமா இந்த மொத்த கலவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா கைகளால் நல்லா பிசறி கொடுங்க. அதாவது நல்லா அமுத்தி பிசைங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட சாறு பச்சை மிளகாவோட சாறு கொத்தமல்லி கருவேப்பிலோட வாசம் எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா உங்களுக்கு கலந்து வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஆப்பசோடா எதுவுமே போடலைங்க, நல்லா சாஃப்டாக உள்ளேயும் வெளியும் நல்லா மொறுமொறு நல்லா வந்துருந்துச்சு. நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிட்டேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு வடை கிடைக்கும். இப்போ பாருங்கள், அது கைக்கு உருண்டை பண்ணும் போது இவ்வளோ ஈஸியாக உருண்டை பண்ண வருது. இது உள்ளங்கையில் வச்சு ஒரே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஈஸியாக டக்கு டக்குன்னு வடை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 5-6 உருண்டையை நம்ம பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டோம்னா டக்கு டக்குன்னு தட்டிட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம உருண்டை பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் உரித்தது உங்களுக்கு கிடைக்கும் லூஸில் கூட, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்படியே வாங்கி ஒரு கழுவு கழுவிட்டு அப்படியே நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இது ஊற வைக்கணும் வேக வைக்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, இது டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு பக்கம் எண்ணெயை காய வச்சுட்டேன், காஞ்சிருச்சு எண்ணெயும். இதை தட்டி வச்ச வடைகளை அப்படியே நம்ம டக்கு டக்குன்னு போட்டுடலாம். உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம டக்குன்னு தட்டி இப்படி போடும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து போட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றா உருண்டை பண்ணிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 5-6 உருண்டை. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போடும்போது தட்டி தட்டி அப்படி போட்டுக்கலாம். முதல்ல போட்டது நமக்கு சீக்கிரம் செவந்துடும், அதை ஃபஸ்ட்டு திருப்பி விட்டுடலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டு நம்ம மசால் வடைக்கு எப்படி டைம் எடுக்குமோ அதே மாதிரி தான் பொறுமையாக நிர்தாரணமாக வேக வச்சு எடுங்க. ஏன்னா இது வேக வைக்காமல் பச்சையாக அரைச்சி அப்படி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியாதுங்க, நீங்கள் சொன்னாதாங்க தெரியும். இது வந்து டபுள் பீன்ஸில் நம்ம வடை சுட்டிருக்கோங்கிறது. இது வந்து கடலைப்பருப்பு வடை விட இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக காரசாரமாக நல்லாவே இருந்துச்சு. இன்னமும் கேட்டால் நல்ல ஹெல்த்தியானதாகவும் கூட. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் டபுள் பீன்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, குழம்புல போட்டால் அதை ஒதுக்கிடுவாங்க. இப்படி வடையை சுட்டு கொடுத்தா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை வந்து சாப்பாட்டுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக தான் நான் வந்து இதை செஞ்சுருந்தேன், காய் எதுவும் செய்யலைங்க. இதையே வடையாக சுட்டுருக்கலான்னு சொல்லிட்டு காய் செய்யாமல் விட்டுட்டேன். அழகாக ஒரு சாம்பார் வச்சுட்டு நமக்கு இந்த மாதிரி இப்போ சீசனாக இருக்குது, மொச்சை பட்டாணி
டபுள் பீன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சீசன் டைமில் நம்ம இந்த மாதிரி வெரைட்டியாக ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அப்படி பண்ணி பார்த்ததில் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லானதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பாருங்கள், நான் இப்போது ஏற்கனவே சுட்டதை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன், எவ்வளோ அருமையாக மிருதுவாக உள்ளே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை நான் வேக வைக்கலை, ஊறவும் வைக்கலை, பச்சையான டபுள் பீன்ஸ் தான். காஞ்சது கூட கிடைக்கும், வருஷம் முழுக்க நமக்கு காஞ்சது கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் ஊற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இது பச்சை டபுள் பீன்ஸுங்கிறனால நம்ம அப்படியே அரைச்சி அப்படியே சுட்டு எடுத்துட வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸியானது இது, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ளது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எங்கள் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.